ஜூன் மாதம் சனிக்கிழமை 19ஆம் தேதி பிளவாண்டு ஆணி 5ஆம் நாள் நவமி இன்றைக்கு நேற்று மாலை 4:46 முதல் இன்று பிற்பகல் 2:50 வரை நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை சூரிய உதயம் 5:54 நிமிடம் ஓரைகளின் நிலவரம் குரு சுக்கிரன் புதன் சந்திரன் இந்த ஓரைகளில் சனிக்கிழமை அன்று சனி பகவானை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம் திதி இன்று பிற்பகல் 2:50 வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று மாலை 5:06 வரை அஸ்தம் பின்பு சித்திரை யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை அமிர்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதாவது இந்த மீனராசி என்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சந்திராஷ்டமம் நாட்களில் அமைதியை கடைபிடிப்பது சாலச்சிறந்தது கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு புதன் மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் புதிய முயற்சிகள் தொடர்பான உதவிகள் சாதகமாக அமையும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் நண்பர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடித்து மனம் மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேஷராசி அன்பர்களுக்கு இப்பொழுது பண வரவு அதிகமாக இருக்கும் ஃப்ளோட்டிங் நல்லா இருக்கும் பணம் அதனால் நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டியமோ நற்காரியங்களை இப்பொழுதே நீங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய வழிமுறையை கண்டுபிடித்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும் உதவிகள் கிடைக்கின்ற நாள் ரிஷபராசி என்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும் பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் புதுவிதமான யுக்திகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாள் ரிஷபராசி என்பர்கள் பொதுவாக மன நிம்மதியே இருக்காது ஏன்னா இந்த ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிற பெண்கள் எப்படின்னு பார்த்தோம்னா அவர்கள் நிம்மதியை இழந்து விடுவார்கள் ஏன் சார் நிம்மதியை இழக்கிறாங்க அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் அதுவும் திருமணமானவர்கள் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் நல்ல மாமியார் நல்ல பிள்ளைகள் ஆனால் அந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ தெரியாதவர்கள் ரிஷபராசி அன்பர்கள் அதுவும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னா அது ஒரு அவர்களுக்குன்னு ஒரு சாபக்கட்டு அது வாழ்க்கையை தொலைச்சிட்டு நல்லா வாழலையேன்னு கஷ்டப்படக்கூடியவர்கள் அவர்கள் தான் இருக்கும்போது விட்டுவிட்டு இல்லாத போது நினைத்து கொண்டிருப்பவர்கள் ஆகவே ப்ரெசண்ட் லைஃபை வாழ கற்றுக்குங்க அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் மிதுன ராசி அன்பர்கள் உடன் பிறந்தவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் நினைத்த காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்தி எண்ணிய வெற்றியை அடைவீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான நாள் கடகராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி புத்துணர்ச்சியாக காணப்படுவீர்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கிறது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 8 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள் நெருக்கடிகள் குறையும் சிம்மராசி அன்பர்களே எண்ணிய பணிகளை செய்து முடிப்பதில் அலைச்சல்களும் பதற்றங்களும் உண்டாகும் உடன் பிறந்தவர்களின் மூலம்
அனுகூலமற்ற சூழ்நிலைகள் ஏற்படும். ஆகவே சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பார்த்த சில இடமாற்றங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேலையாட்களிடம் தட்டி கொடுத்து செல்வதன் மூலம் ஒத்துழைப்பு மேம்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. என் ஒன்று, மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும், அனுசரித்து செல்லவும். கன்னியா ராசி அன்பர்களே, அரசு தொடர்பான பணிகளில் சக ஊழியர்களிடம் விவாதங்களை தவிர்க்கவும். நண்பர்களின் வழியில் உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. வியாபாரம் தொடர்பான போட்டிகளை சமாளிப்பீர்கள். தொழில் தொடர்பான புதிய முதலீடுகள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலம் முன்னேற்றம் உண்டாகுகின்ற நாள். கன்னியா ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவாக அவங்களுக்கு நல்லது நடக்கலைன்னா யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, ஏதோ செய்து விட்டார்கள் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள். யாரும் யாவருக்கும் எந்த தீங்கும் செய்துவிட்டால் அது அவர்களுக்குத்தான் நடக்குமே தவிர உங்களை பாதிக்காது. சார், அதை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னா, நிச்சயம் உண்டு. அதற்கு நம்மை காக்கக்கூடிய ஒரு தெய்வமாக அழகர் கோவிலில் இருக்கிற 18 படி கருப்பு தான் ஒரு மிகப்பெரிய விசேஷமான தெய்வம். கருப்பர் காவலில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா எந்த தீவினையும் நம்மை அண்டாது. ஒரு மிகப்பெரிய விஷயம் அது. ஏன்னா 18 கருப்பு வந்து யாருக்கு காவலாக இருக்கார்னா, அங்கே கள்ளழகருக்கு காவலாக இருக்கார். அந்த கருப்பரை வணங்குவது மிகப்பெரிய விசேஷம். சார், எங்கள் வீட்டில் பாதுகாப்பின்மை இருக்கிறதுனா நீங்கள் உடனடியாக மதுரை சென்று, மதுரையிலிருந்து ஒரு 10 கள்ளழகர் டெம்பிள், அந்த கள்ளழகர் டெம்பிளில் வாசலில் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் 18 கருப்பு. அருவாள் தான் சாத்தியிருப்பாங்க. அந்த அருவாள் தான் கருப்பண்ண சுவாமியாக வணங்குகிறார்கள். அந்த 18 கருப்பு யாரை வணங்குவார், யாரிடம் வரத்தை பெறுவார்னா, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிகிட்ட தான் வரத்தை பெறுவார். மிகப்பெரிய காவல் தெய்வம். அந்த 18 கருப்பை யாரெல்லாம் தொழுகிறார்களோ, வணங்குகிறார்களோ, நெஞ்சார பூஜிக்கிறார்களோ, அவரிடம் எந்த ஒரு கெடுதலும் அண்டாது என்பது ஐதீகம். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யாரிடமாவது சார் எனக்கு ஏதோ தீவினை மாறி இருக்குது அப்படின்னா 18 கருப்பை பிடித்து கொள்ளுங்கள். உங்களுடைய கஷ்டமெல்லாம் பனி போல விலகிடும். எப்படி சூரிய பகவான் வந்தால் பனி விலகிடுமோ, அது மாதிரி கருப்பர் வந்துவிட்டாலே அந்த தீவினைகளெல்லாம் ஓடிவிடும் என்பதை நீங்கள் மனதார தெரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. என் 5, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்க வேண்டும். எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். துலாம் ராசி அன்பர்களே, சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்கால இலக்கை நோக்கி உங்களது எண்ணங்கள் மேம்படும். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் புதுவிதமான நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கூட்டாளிகளின் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு உன்னதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. என் 2, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் சாதகமாக முடியும். பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரித்தாலும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சேமிப்புகளை அதிகரிப்பது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். உடல் உபாதைகள் வரும். ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும் சார், அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற ஒரு நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. என் 9, ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலே வணங்க வேண்டிய தெய்வம் பழனி முருகர் தான். தண்டாயுதபாணி சுவாமியை தரிசனம் செய்தால் மட்டும்தான் ஹெல்த்து நல்லாயிருக்கும். விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். தனுசு ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். தனவரவுகள் திருப்தியை ஏற்படுத்தும். உடன் பிறந்தவர்களின் மூலம் எதிர்பார்த்த சில காரியங்கள் நிறைவேறும். வியாபாரத்தில் லாபம் மேம்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகுகின்ற நாள்.
அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும் லாபம் மேம்படுகின்ற ஒரு உன்னதமான நாள். தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது பெண் கிடைத்துவிடும். பெண்களாக இருந்தால் மாப்பிள்ளை கிடைத்து விடுவார்கள். ஆகவே ஜாக்கிரதையாக இருங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்க காத்திருக்கிறது. தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். மகர ராசி என்பவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். சக ஊழியர்களிடம் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் வழியில் பொறுமையுடன் நடந்து கொள்ளவும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில காரியங்களில் மறைமுக எதிர்ப்புகளின் மூலம் காலதாமதங்கள் நேரிடலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற நாள். கும்பராசி என்பவர்களே கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நிறைவேறும். பெற்றோர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். மனதில் புதுவிதமான ஆசைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். கும்பராசி என்பவர்கள் இப்பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு தினம். அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, எதுவுமே செய்யாமல் அமைதியாக யார் எது சொன்னாலும் கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு கேட்டுக்கிட்டு உங்கள் வழிபடியே செல்வது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக தென்படுகிறது. உங்களுடைய தாய் தந்தையரின் ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப முக்கியம். யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீர்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனே. கும்பராசி என்பவர்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை உங்கள் பேரில் தான் வெடியுமே தவிர வேறு யாரோ பண்ணதை அது உங்கள் பேரில் வச்சுருவாங்க. யாரிடமும் அதிகமாக பேச வேண்டாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். மீனராசி என்பவர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். எதிர்பாராத தன வரவுகள் உண்டாகும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அனுபவமிக்க வேலையாட்களின் ஆலோசனைகள் மனதில் தெளிவை ஏற்படுத்தும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 1 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைகின்ற நாள். மகிழ்ச்சியான நாளும் கூட. மீனராசி என்பவர்கள் திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.